வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திபன். ஒரே ஒரு ஆள் மட்டும் நடித்து வந்திருக்க. ஒத்த செருப்பு சைஸ் 7. கொலை பண்ணிட்டாங்களாம் அவனை அப்படியே துடிக்க துடிக்க. இந்த படத்துடைய கதையை சொன்னால் ஸ்பாய்லர்னு கிடையாது, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்துடைய கதை எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துடைய கதையை பார்த்திபன் நரேட் பண்ணுவார். ஒரு கிளப்புக்கு செக்யூரிட்டி கார்டாக இருக்க மாசிலாமணி ஒரு மர்டர் கேஸில் சந்தேகப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய கதையே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூமில் ஆரம்பிக்குது. இந்த படம் ஃபுல்லாகவே அந்த ரூம்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான். பார்த்திபனை ஒரு ஆளை மட்டும் தான் காட்டுவாங்க, அதை தவிர்த்து எந்த ஒரு நடிகருடைய விரல் நகத்தை கூட படம் முடிந்த வரைக்கும் காட்ட மாட்டாங்க. இந்த படத்தில் பார்த்திபன் கூட பேசுகிற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனால் எந்த கேரக்டர் பேசும்போதும் அவங்கள காட்ட மாட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ற பார்த்திபன் மட்டும் காட்டுவாங்க. ஒரே ஒரு கொலைகேஸ்ல சந்தேகப்பட்டு பார்த்திபன் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பார்த்திபன் இது வரைக்கும் ரெண்டு கொலை பண்ணிக்கிறதா இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒத்துப்பாரு. இன்டர்வெலுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு கொலை பண்ணிக்கிறதா ஒத்துப்பாரு. ஆக மொத்தம் 4 கொலை. என்ன கதையோட முக்கியமான பாயிண்ட சொல்லிட்டேனே, இனிமே இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ஏன் இந்த கொலையை பண்ண, எப்படி பண்ண, எதுக்காக பண்ணன்ட்டு இந்த கொலைக்கான காரணத்தை அழகா அவர் நரேட் பண்ணுவாரு. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ். அவர் ஒவ்வொரு கதையா ரிவீல் பண்ணும்போது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தானாவே இந்த படத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்துருது. என்னதான் இந்த படத்துல அப்படி சொல்ல வராருன்னு கடைசி எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்து படம் முடியும் போது எந்த ஒரு பின் டிராப் சைலன்ஸ் இல்லாம பார்த்திபன எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே இந்த படத்துக்கான மிகப்பெரிய சக்சஸ். இந்த படம் ஒரு ரேரான அட்டெம்ப்ட் இன் இந்தியன் சினிமான்னு சொல்றாங்க. இந்த படம் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்டர் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்தியாலேயே ஒரு படம் வந்திருக்கு. 1964 சுனில் தத் ஹீரோவா நடிச்சு அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணிருக்க யாதேன் ஒத்த செருப்பு படம் மாதிரி தான். அதுவும் படம் ஃபுல்லா சுனில் தத் ஒன் மேன் ஷோவா பண்ணிருப்பாரு. என்ன கிளைமேக்ஸ்ல நர்கீஸ் தத் சில்ல காட்டுவாங்க. படம் ஃபுல்லா ஒரே ஒரு பொண்ணு சுறா மீன் கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறது தான் அந்த படத்தோட கான்செப்ட். மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அது. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி கான்செப்ட் தான். அதுக்கடுத்து கிராவிட்டி, பரீட், இது எல்லாமே ஒன்னு ரெண்டு கேரக்டர் மட்டும் ஸ்கிரீன்ல காமிச்சு எடுக்கப்பட்ட படங்கள், மிகப்பெரிய ஹிட்டான படங்கள். அந்த படத்தெல்லாம் செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா இதுல மற்ற நடிகர்களுடைய குரலை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவங்களுடைய நிழலை கூட காட்டக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்திருக்காரு பார்த்திபன். ஓவரால் இந்த படம் முடியும் போது ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்த்த எண்ணம் எல்லாருமே வந்துருது. படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை பிடிக்கல வேஸ்ட்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. ஒண்ணு இந்த படம் ஓகே நல்லா இருக்கு, குட் அட்டெம்ப்ட்னு சொல்றதுதான் ரிசல்ட்டா இப்ப வந்திருக்கு. இந்த படத்தோட லெந்த் 1 மணி நேரம் 45 நிமிஷம். அவ்வளவு நேரம் பார்த்திபன் தனி ஒரு ஆளா பார்த்திபன் மட்டும் ஆடியன்ஸ் எப்படி எங்கேஜ்மெண்ட்டா வச்சிருக்காருன்றதுக்கு உண்மையான காரணம் என்ன பாத்தீங்கன்னா பார்த்திபனோட டயலாக்ல இருக்க நக்கல் நையாண்டி காமெடி சென்ஸ் மட்டுமே. இந்த படம் எவ்வளவு சீரியஸா போனாலும் பார்த்திபன் போடுற விட்டுக்கு எங்கேயுமே குறை இல்ல. இந்த படம் முழுக்க அவர் யூஸ் பண்ற டயலாக்ஸ் எல்லாம் இனி நிறைய பேர் கேட்கலாம். இந்த படத்துல அவர் யூஸ் பண்ற டயலாக்ல என்னன்னா என்ன மாதிரி காசு இல்லாதனுக்கு தான் கடவுள் பவர், ஆனா உண்மையிலே பவர் தான் சார் கடவுள். உஷாவை பத்தி சொல்றேன்னு சொன்னா அப்புறம் யார் உஷான்னு கேப்பீங்க? உஷாரா இருக்கணும் இல்ல? ஐயா குரங்கு குள்ளாவா எப்படியா செஞ்சு காட்டுறது சார்? உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா எல்லாத்தையும் தூக்கி ஒரே ஆள் மேலே போட்டுறாதீங்க. இது என்ன குஷ்காவா இல்ல பிரியாணியா? ஏசி ஐயா இதையே போலீஸை வச்சுதான் தேடணும்னு இருக்கு. பிரியாணியில பீஸ் எங்க இருக்குன்னு அவனுடைய சின்ன வீட்டுக்கு இப்ப பெரிய வீட்டை வாங்கி கொடுத்துட்டான். பணம்னா பணம் கூட வாய திறக்கும், ஏன் போலீஸ் திறக்க மாட்டானா? ஏமா சொல்லிட்டு செய்யறது இல்லையா, தரைக்கு மாப்பு தானே போடுற, அதை ஏன் மாப்பிள்ள மாதிரி போடுற? ஐயா இந்த ஆப்பம் மட்டும் சூடா சாப்பிட்டாதா ஏன் நல்லா இருக்கும்? பொண்ணு கல்யாண பத்திரிகையில பேருக்கு பின்னாடி பிஜி டிசின்னு போட்டிருக்காங்க. பிஜி டிசினா என்ன ஐயா? அத 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்க படிக்கிற சாதாரண கம்ப்யூட்டர் கோர்ஸ்யா. முத நான் தள்ளி போட்டேன், ரெண்டாவது நான் தள்ளி போட்டேன், மூணாவது தான் நான் கல்ல போட்டேன். என்ன இழவோ, எத்தனை இழவு மண்டையில, உனக்கு என்ன வருதோ சொல்லு. இப்ப ஒண்ணுக்கு வருது சார், இந்த மாதிரி பட நெடிகளும் ஃபன்னான டைலாக் எக்கச்சக்கமா இருக்கு. நான் சொன்னதே கொஞ்சம் தான், நினைச்சு நினைச்சு சிரிக்கிற மாதிரி பல விட்டுகளை இது மாதிரி அள்ளி தெளிச்சிருக்காரு பார்த்திபன். இந்த படம் ஒரு புது முயற்சி. இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் பார்த்திபன் தான். சினிமாட்டோகிராஃபி பருத்தி வீரன், 1001 படம் எடுத்த ராம்ஜி பண்ணியிருக்காரு. மியூசிக் ஒரே ஒரு சாங் மட்டும் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் சி சத்யா பண்ணியிருக்காரு. ஆனா இதெல்லாம் விட இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் ரசூல் பூக்குட்டி. இந்த படத்துல ரொம்ப முக்கியமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது சவுண்ட் எஃபெக்ட்ஸ். பார்த்திபன் சொல்ற எல்லா கதைக்கும் பின்னாடி அந்த கதையோட காட்சி அமைப்பு நம்ம கண்ணு முன்னாடி இமேஜினேஷன்ல வர மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸா ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காரு. அவரோட ஒய்ஃபை பார்த்து வர்ணிக்கும் போது அங்கங்க இளையராஜா சாங்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காரு. அங்கங்க ரொம்ப மைல்டா, அதாவது அது காப்பிரைட்ஸ் வாங்காத அளவுக்கு
இளையராஜா சாங்க யூஸ் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலி ஒத்த செருப்பு படமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் தான். பார்த்திபன் படம்னாலே உலக தரத்தில் இருக்கும்னு நம்ம ஏமாந்துட தேவையில்லை. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய மொக்க படங்கள் எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு அவர் எடுத்த புதிய பாதை 1989 வந்தது, 2 நேஷனல் அவார்டு வாங்குச்சு அந்த படம். அதுக்கப்புறம் 1999 ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் எடுத்தாரு, அதுவும் ஒரு பக்காவான படம், அதுவும் நேஷனல் அவார்டு வாங்குச்சு. அதுக்கப்புறம் அவர் உருப்படியே எடுத்திருக்க படம் ஒத்த செருப்பு சைஸ் 7. இதுக்கு நடுவில் அவர் ஏகப்பட்ட மொக்க படங்களை கொடுத்துருக்காரு. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கூட அவர் என்னவோ சூப்பர் படம்னு சொல்லிட்டு தெரியறாரு. அந்த படம் கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ் கொடுக்கல அப்படின்றதால அதை பெருமையாக பேசுறாரு. ஆக்சுவலி அது ஒரு மொக்க படம் தான். கோடிட்ட இடங்களை நிரப்புக, வித்தகன், பச்சை குதிரை, குடைக்குள் மழை, இவன், சரிகம பதனி, இந்த படங்கள்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸாக பல இடங்களை வெறுப்பேற்றோம். படம் 10 பேர் பார்த்தாங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் நல்லா இருக்குன்னுவாங்க, மிச்சம் 9 பேரும் கழுவி ஊற்றின படங்கள் தான் இதெல்லாம். அந்த மாதிரி இவர் ஆடியன்ஸை படம் எடுத்து பல தடவை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் பார்த்திபன் இப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. எத்தனை தடவை தடுக்கி தடுக்கி விழுந்தாலும் பார்த்திபன் இது போல புதுமுயற்சி பண்றதாலேயே அவர் நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆனால் அவர் இவ்வளோ காலம் படம் எடுத்து தோத்ததுக்கான காரணத்தை அவரே கண்டுபிடிக்கணும். அவருடைய படங்களில் சோல் கான்செப்ட் நல்லா இருந்தாலும் அதுக்கு மேலே அவர் ஆட் பண்ணுற ஃப்ளேவர் நிறைய இம்மெச்சராக இருக்கும், வல்காரிட்டி இருக்கும், டெக்னிக்கலி டூ பேடாக இருக்கும். இதெல்லாம் அவர் நோட்டிஃபை பண்ணி திருந்ததுக்கே 30 வருஷம் ஆயிடுச்சு போல. இனிமே வச்சு ஒரு கதைக்கு தேவையான விஷயங்களை படத்தில் காட்டணும். கடைசியாக அவர் எடுத்த கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்தை கூட பாருங்க. அந்த மாதிரியான ஒரு அசிங்கமான கதையெல்லாம் பார்த்திபன் எடுக்கலாமா? அதுவும் இந்த வயசுல இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் இதெல்லாம் தொடலாமான்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. கச்சா முச்சான்னு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு எடுத்த மாதிரி தான் அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும். மிகவும் கேவலமான படங்கள் அதெல்லாம். நல்ல கதை, நல்ல திரைக்கதை, வல்காரிட்டி இல்லாம யதார்த்தமா என்ன நடக்குதோ அதை கோர்த்து ஒரு படமா கொடுக்கும் போது நிச்சயமா அவருக்கு பேரை கொடுக்கும். அதை தாண்டி இதெல்லாம் கமர்ஷியல் எலமெண்ட்னு அவர் எடுத்த பல படங்கள்ல அவர் தேவையில்லாம திணிச்ச மட்டமான சீன்ஸ் தான் பல படங்கள் அவருக்கு தோத்தது. இனிமே வச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டு புதிய பாதை, ஹவுஸ்ஃபுல், ஒத்த செருப்பு சைஸ் 7 மாதிரியான நல்ல படங்களை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்னா, இந்த படம் எப்படி மொக்கையாதான் இருக்கும், இதெல்லாம் தேராதுன்னு நினைச்சு பார்த்தோம், இந்த படம் தேரவே தேராதுன்னு நினைச்சு பார்த்தவங்களுக்கு இந்த படம் இப்போ ஓகேன்னு சொல்ற ரிசல்ட் வாங்கியிருக்கு. அப்படின்னா பாத்துக்கங்க, இந்த படம் எப்பேற்பட்ட படம். அதுக்காகவே இந்த படத்துக்கு 100 மார்க்கு 90 மார்க் தாராளமா கொடுக்கலாம். மிச்ச 10 மார்க் லாஸ் என்னன்னா, இந்த படம் பார்த்திபனுக்கு ஒரு லாஸ் தர படமா இருக்காது, நிச்சயமா லாபம் தர படமா தான் இருக்கும். மேலும் அவருக்கு ஏகப்பட்ட அவார்டுகளையும் அள்ளி குவிக்கும். ஆனா அந்த அவார்டுலாம் இந்திய லெவல்ல மட்டும்தான், உலக லெவல்ல இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். காரணம், ஆஸ்கார் டீம் இந்தியர்களை பெருசா தூக்கி தலையில வச்சு கொண்டாட மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னா, இந்த படத்துக்கு ஆஸ்கார் நாமினேஷனுக்கு அனுப்ப போறேன்றாங்க. ஆஸ்கார் நாமினேட் ஆனா சந்தோஷம் தான், ஆனா இந்த மாதிரி உலக லெவல அவார்டு வாங்கணும்னு ஒரு படத்தை அனுப்பும்போது அந்த கதை சொல்ற தீம் இந்த சமூகத்துக்கு ஏத்த ஒரு நல்ல கான்செப்டா இருக்கணும், இந்த சமூகத்துக்கு இன்டெரக்டா ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற படமா இருந்திருக்கணும். அது இந்த படத்துல மிஸ்ஸிங். ஏன்னா இந்த படத்துல இவங்க எடுத்திருக்க கான்செப்ட் கொலை, தகாத உறவு. இந்த கான்செப்டுக்கு போய் உலக லெவல அவார்டு கொடுப்பாங்களான்னு யோசிக்கும் போதே அது டவுட் தான். இருந்தாலும் ஆஸ்கார் நாமினேஷன்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. ஆஸ்கார் பேனல்ல யார் தான் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இந்தியால எவ்வளவு சிறந்த படங்கள்லாம் வந்திருக்கு, ஆனா அதெல்லாம் நாமினேஷன் கூட தகுதி இல்லைன்ட்டு எந்த ஜூரி இதெல்லாம் கழிச்சு கட்டுறான்னு தெரியல. சோ ஆஸ்காருக்குள்ள ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு. கமல் நடிச்ச நாயகன் இந்தியன் படமே ஆஸ்காருக்கு நாமினேஷன் போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில் நாமினேஷன் கூட வரல. சிவாஜி நடித்த தெய்வ திருமகன் படம் கூட நாமினேஷன் வரைக்கும் தான் போச்சே தவிர நாமினேஷன் லிஸ்ட்ல வரல. சோ இந்தியன் பிலிம் எதுவுமே நாமினேஷன் லிஸ்ட்ல இது வரைக்கும் வரல அப்படின்றது தான் உண்மை. நாமினேஷன் கூட தகுதி இல்லாத படங்கள் தான் 100 வருஷமா நம்ம எடுத்துட்டு இருக்கோம்னு இன்டெரக்டா முதுகுல குத்துறாங்க ஆஸ்கார் டீம். அப்பனா அவங்களை எவ்வளவு பெரிய திலாலங்கடின்னு பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி நெகட்டிவ் கான்செப்ட் இருக்கிறதால இந்த படத்துக்கு ஒரு 10 மார்க் மைனஸ் பண்ணலாம். என்ன, பார்த்திபன் இவ்வளவு கொலையும் பண்ணிக்கிட்டு கடைசியில அவருடைய வாய் ஜாலத்தாலேயே பேசி போலீஸ் எல்லாம் ஏமாத்தி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறாருந்தா படத்தை முடிக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. சோ யதார்த்தத்தையும் கொஞ்சம் மீறிட்டாரு பார்த்திபன். அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். மத்தபடி இந்த படம் பாக்குற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு என்டர்டைன்மெண்ட் 90% கேரண்டட். அடுத்த படத்தில் சந்திப்போம். டேய் கிளம்பா, கொஞ்சம் டீ குடிடா. நெஞ்சில் வீரமும் இந்த மண்ணில் ஈரமும் இருக்கும் வரை நல்லவன் எப்பவுமே ஜெயிப்பாய. குட் மேன் வின்ஸ். தட் இஸ் தி லயன் கிங்ஸ்.